isolate this and to talk about is a very difficult thing. You have all heard me in concerts, so many concerts. I've been in the field for over 65 years, I have been playing. I had the great honor and the privilege of accompanying at least three generations of musicians. The most difficult thing is to talk about the art of accompaniment. Because the art of accompaniment is never taught in a direct way. It's an acquired experience. By carefully listening and watching your guru. Guru dhaan namakku valigaatti. Guru pora valiyila poi nama kathukalam. The essence of Gurukula system is to have the privilege and honor of performing in tandem with your own guru. That happened in my case. And I have accompanied all stalwarts. Playing along with my guru, the late Pandit Sri Subramanian. From 1955, when I had my arangetram in Arathu Brothers concert with the Lalguruji Jayaram on the violin at Dandudiyan Temple in Trichy in 1955. Until the time he passed away, which was 1962, for 7 years. And I consider that I really treasured those moments. Also, we should bear in mind, each concert is a new experience. Even with the same artist, each time it is different. It may be the same kriti that we may be playing in concerts, but each time it will be different. That's the beauty of it. It's not a stereotyped way of playing. It's not chitta panni ipdi dhaan vaasikkanundrathu. And there are certain fundamental patterns, basic patterns are there with which you can start off. Naa konjam vedikaya solluven, in order to be a good accompanist, one should have IAS degree. Minna andha kaalathula ICS nu solluva. அப்புறம் அது மாதிரி ஐஏஎஸ் ஆச்சு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இல்லை சார், பிரதமர் வாசிக்கிறதுக்கும் ஐஏஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வால்மெண்ட். நான் சொல்ற ஐஏஎஸ் வேற. இன்வால்மெண்ட், ஒரு கச்சேரியில் உட்காந்தோம்னா யூ ஷுட் The mridangam performer should try to give utmost support to the artist. Anga vandu neenga chinnava na periyava abdinga samajaranam koodadhu. Pakkavadyathukku nu oru dharmam idha than na innoru anubhavathil therinjindha na solren. சில குறிப்புகள்லாம் கூட எடுத்துன்னு வந்தேன். திஸ் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் வில் ஃபோக்கஸ் ஆன் த ஃபைனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மிருதங்கம் அகாம்பனிமெண்ட் இன் என்ஹான்சிங் தி கான்செப்ட். தி ஐடியாஸ் அண்ட் தி வியூஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஹியர் ஆர் டோட்டலி பேஸ்ட் ஆன் மை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி கர்நாடக் ஃபீல்ட். ஆல்சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் எத்திக்ஸ். கான்செப்டுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. கான்செப்ட் எத்திக்ஸ் அண்ட் த பர்கசிவ் எஸ்தெட்டிக்ஸ் தட் ஐ ஹவ் டெவலப்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓவர் தி இயர்ஸ். And I want to bear that in, want you to bear in mind. These are all my suggestions for an ideal accompaniment, but other artists may have, and they have the right to have different opinions about this subject. இப்படி தான் சொல்ல முடியாது. நான் சொல்றது இப்படியும் வாசிக்கலாம்னு நான் காமிக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லலாம் அப்படியும் வாசிக்கலாம்னு சொல்றேன். எப்படியும் வாசிக்கலாம்னு சொல்ற வாடும் இருக்காங்க.
அது எப்படியோ இப்படியோ அப்படியோ ஆக மொத்தம் உதவுபடியா இருக்கு. அந்த கட்சியோட பாடகாலத்து உதவுபடியா இருக்கு. முதல்ல இந்த பாட்டுக்கு வாசிக்கிறதுன்னு சொல்லும்போது பாட்டு ஞானம் ரொம்ப அவசியம். கச்சேரியில் வாசிக்கிறத வி ஆர் நாட் ஜஸ்ட் பிளேயிங் ஃபார் த தாளம். ஞாபகத்தை வச்சுக்கணும், தாளம் இருக்கு, தாளத்துக்கு மட்டும் வாசிக்கணும், பாட்டுக்கு வாசிக்கணும். அந்த பாட்டு தாளத்தில் அமைஞ்சிருக்கு அஃப்கோர்ஸ். அது எப்படி வரும், அது கேள்வி ஞாபகம் தான். நிறைய கேட்கணும், அதுவும் இன்டென்ஸ் லிசனிங். இந்த மாதிரி விரிவாக வாசிச்சதெல்லாம் கேட்டிருக்கணும். கூடவே நாங்கள் குருநாதனோடு இருந்து அப்படி தெரிஞ்சுட்டு வித்தை தான் இது. அவாடே இன்றைக்கி ஒரு மாதிரி வாசிப்பா, இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு மாதிரி வாசிப்பேன், ஆனால் ரெண்டும் பொருத்தமாக இருக்கும். அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு அதில். ஸோ ஒரு கச்சேரினா அந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். ஐஏஎஸ்எல் ஐ சொன்னேன்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆன்டிசிபேஷன். ஒரு கச்சேரியில் உட்கார்ந்தாச்சுனாக்க ஒரு ஆன்டிசிபேட் பண்ண தெரியும், இதுக்கப்புறம் இதுதான் பாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். த சிஸ்டம் ரியலி ஹெல்ப்ஸ் அஸ் ஹியர். ஒரு கண்டம் வச்சு பாடினா, ஒரு அஞ்சு வச்சு பாடினா அடுத்தாப்புல ஏழு வரலாமோ, ஒம்பது வரலாமோ அப்படின்னு மனக்கு மனசை நினைக்கிறோம். இல்லை ஒரு அஞ்சுக்கு அப்புறம் ஆறு ஏழு வருமோ, இதெல்லாம் தான் ஒரு ஒரு லாஜிக்கல் டெவலப்மெண்ட் இன் அவர் மியூசிக். மூணு கண்டம் வைக்கிறது, மூணு திசரம் வைக்கிறது, மூணு மிஸ்ரம் வைக்கிறது, இப்படி எல்லாம். அதோடு கூட ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டிடியூட் ஆல்சோ. இப்போல்லாம் ஆம்பிளிடியூட் தான் ஜாஸ்தி ஆகிட்டு, பெருசாக வைங்கோ பெருசாக வைங்கோ சத்தத்தை வேணும் கேட்கணும். நம்ம ஆம்பிளிடியூடுக்கு பதிலாக ஆட்டிடியூட் போனால் நல்லா இருக்கும். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சுப்பீரியர் செலக்ஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ். அகாம்பனிமெண்ட்னு வரும்போது வி யூஸ் எ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது சர்வதகு. பாட்டுக்கு வாசிக்கும் போது அந்த சர்வதகு ரொம்ப முக்கியம். சர்வதகுன்னு வரும்போது பல தினசு இருக்கு. விளம்பகால சர்வதகு இருக்கு, மத்தியமகால சர்வதகு இருக்கு, விளம்ப மத்தியம சர்வதகு இருக்கு, துரிதகால சர்வதகு இருக்கு, இப்படிலாம் இருக்கு விஷயம். கூடுமான வரைக்கும் பாட்டுக்கு வாசிக்கும் போது வி யூஸ் சொனோரஸ் சவுண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வீட்டு, ஒரு தின், ஒரு ஷாப்பு, தொட்டி சேர்த்து முதல்ல அந்த ரெண்டும் அந்த பேலன்ஸ் கிடைக்கணும். த ரைட் லெஃப்ட் even at the detriment of percussive aesthetics. அதாவது இந்த அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, இன்னும் என்ன எனக்கு இன்னும் வரணும், இன்னும் எது எய்ம் பண்ணுறேன்னா பர்கஷனே மெலாடிக்காக ஆகிடணும். அதுதான் அல்டிமேட்.
நாம் எதை செஞ்சாலும் சங்கீதமாக இருக்கு. எனி கோர் வைஸ் எனி திங் எனி நடைஸ் தட் யூ டூ ஷுட் பி மியூசிக். அதுதான் அல்டிமேட். அது கிடைச்சா போதும். இதுதான் நான் விரும்புகிறேன். கணக்கெல்லாம் தேவைதான், கணக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. கணக்கு அவசியம், ஆனால் அதை கொண்டு செலுத்துறது இருக்கிறது. ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டா, பா சர்வதுக்குள்ள எடுத்துட்டா, அதில் ஒரு வல்லினம் மெல்லினம் டைனாமிக்ஸ், அது காமிக்க தெரியும். ஒரு மேல் சட்டத்தில் அவர் நிற்கிறார். நம்ம வாசிக்கிறத நாங்கள் ஒரு ஷாப்பு கொடுத்தா போதும். எங்கே ரொப்பி வாசிக்கணும், எங்கே நிரப்பி வாசிக்கிறதுன்னு இருக்கு. எங்கே பாஸ் கொடுக்கணும், சைலன்ஸ் பெரிவாண்ட ஆசை கேட்டிருக்கேன். சில சமயங்களில் ஒரு நாள் அனுபவங்களுக்கு முதல்ல தொடமாட்டார். அப்படி மதுரையில் பாட விட்டுடுவார். அவர் சட்டத்தில் நிற்கும்போது அவர் நின்றுட்டுவார். அதுக்கப்புறம் எடுப்பார் பாருங்க. அந்த சட்டத்தில் ஒரு சாப்பு கொடுத்தாருன்னா அப்படி ப்ரொஃபவுண்டு சாப்பு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அனுபலையில் ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுறோம். நம்ம மருதயத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து அந்த இடத்துல மற்றவா கண்ணுக்கு வந்து அவர் இன்னும் சும்மா இருக்காரே வாசிக்கலேன்னு நினைக்கலாம். மனிதர் அந்த மாதிரி நிறைய இடத்துல நினைக்கா கொடுத்து வாசிப்பார். ரெஸ்ட்ரெயின்டு பிளே, அது எங்களமாக இருக்கிறவாளுக்கு தான் கண் ஊச்சி கேட்கும்போது அப்படியே லட்சம் வரும்னு சொல்லுது. பாட்டை அனுபவிக்கணும், ரசனை வேணும். முக்கியமான சமாஜம் ரசனை. நாம ரசிக்கணும் சம்பந்த அந்த பாட்டு, அப்பதான் நம்ம கோஷிச்சு வாசிக்க முடியும். அந்த நல்ல ரசனை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பதான் நமக்கு தெரியும் எங்க வாசிக்கலாம் எங்க வாசிக்க கூடாதுன்னு. நம்ம எழுதி கொடுக்க முடியாது இந்த இடத்துல வாசி, இந்த இடத்துல சும்மா எழுது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த சும்மா இருக்கும் நினைக்கிறோமே தவிர அப்படி உள்ளுக்குள்ளே நாங்கள் அக்காம்பரி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அது ரொம்ப ஆன்மீகமா பார்த்தா அது பெரிய சமாஜம். உள்ளுக்குள்ளேயே பகவானை பார்க்குற மாதிரி லயம்ங்கிறது கடவுள்னே சொல்லியிருக்கார் முடியல் பெரியவர். கடவுள் தான் அந்த ஒரு யோகி மைண்ட் வேண்டிருக்கு நமக்கு. அப்படி இருந்தா என்ன, இனி எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துக்கும் எக்ஸைட் ஆயிடும். அப்படி பார்க்கவானா கொஞ்சம் காலப்பிரமாணம் கொஞ்சம் தள்ளி போயிடும். இதெல்லாம் சகஜம், நம்ம பார்க்குறோம் கச்சேரி சுரம் வழியே வரத எக்ஸைட் ஆகிட்டாக்க கொஞ்சம் தள்ளி போயிடும். இல்லை நீங்கள் வாசிக்கிறத பாடகர் ரொம்ப உற்சாகமாக தாளம் போட்டார்னா அவன் ஓட்டிடுவார். இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் அனுபவத்தில். அதில் ஒரு கண்ட்ரோல். அதுக்காக நம்ம மியூசிக்கல் இமோஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா, ரிதமில் இமோஷன் இல்லை கொண்டு வராமல் இருக்க முடியுமா? இமோஷனும் இருக்கிறது. ஆனால் அந்த யோகி மைண்ட் தான் அந்த கண்ட்ரோல், அந்த ஃபுல் கண்ட்ரோல் லயத்தில் கிடைச்சா தான் அதை பண்ண முடியும். இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் இதை பற்றியே எழுதியிருக்கேன்னா, நான் என்னுடைய இதுலேருந்து புத்தகத்தில் எழுதியிருக்கேன்னா ஆர்டிகல் எழுதியிருக்கேன், அதுலேருந்து சிலத்தில் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வித்வான்களுக்கு நான் இது சொல்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம், வித்தியார்த்திகளுக்கு மெயினாக நான் சொல்கிறேன். அதனால் இந்த மிருதங்கம் பீயிங் எ வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் அகாம்பனிஸ் ஆல் கர்நாடக் பர்ஃபார்மன்சஸ் வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் டான்ஸ். இட் பிளேஸ் போத் ஹெவி அண்ட் லைட் நோட்ஸ்.
depending upon the compositional genre and the ensemble involved. Executing the drum accompaniment to song repertoire, either in the music performance or dance recitals, places many demands on the performer. And the real test to a drummer is to find how best to play with the ensemble as well as in a solo turn, the Thaniyavartha. A drummer, na drummer under the whisper, then a mood, a connotation, drummer, na drum switching, I hear them, player, na, they're telling, I'm just using the term for lack of, you know, any other better term. A drummer should be able to handle both situations, allow the accompaniment and the solo, with the distinction throughout the performance. A good drummer always accompanies music in a highly imaginative way, inspired by an intimate familiarity with the nature and details of the repertoire. That's when I'm the part of Yanamna and Nanaka and the repertoire of the Nijiru. Repertoire of the Kumo of the Varnamur, Kriti Gudrik, Trinity Gudrik. Trinity Gudrik, the Varel, the Kuminari and the Purandadasa Kriti Adam, Anamacharya Kriti Adam, அதுக்கப்புறம் போஸ்ட் ரன்னர்ஸ் ஆஃப் தியாகராஜ், அதுக்கப்புறம் வந்த இது உண்மையிலே சக்கராணி குந்தி அம்பபரதையும் கேட்டோம். கிருஷ்ணசுவாமி யானுக்கு அவருடைய கிருத்தினது இது என்ன அழகாக இருக்குது, அது என்ன சுவரம் கிடைச்சிட்டு சொல்கிறோம். நான் விஸ்வாக்க சாரோட அப்படி அவ்வளோ கட்சியை வாசிச்சிருக்கேன் அந்த கீர்த்தனத்தில். ஒன்று ஒரு ஒரு ஜென்ம அது இதெல்லாம் கேட்டு 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 தெரிஞ்சு தான் நமக்கு இப்படிலாம் வாசிக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆசை. So Carnatic music is full of elaborate compositional forms and a thorough knowledge of the compositions allows the rhythm player to play with abandon, exercise imagination and to take an active interpretive role. It is also important that the drummer has the ability to improvise at length along with the melodic soloist. Innovative, creative avam vasikkum. Chuma solli kudutha mari stereotype ah vasikkirathu. Adhaan. Familiarity with the song repertoire and the style of rendition of every prominent musician in the field enables a drummer to formulate many different ways of accompanying music. The art of mridangam accompaniment in the Carnatic tradition is a very difficult subject to write about. In fact, no written account has dealt with this subject in an adequate manner. In the Indian learning system, accompaniment, quote unquote, has never been taught by a guru in a direct way, as I said before. It has always been learned through acquired experience in listening to the master many times and becoming familiar with the song repertoire. The playing of an individual drummer matures over the years with this kind of acquired experience. You think of it? One artist is young, but he is very young.